பேசும்போது கவனமா இருக்கும். ஆனா என்ன நேற்று கூட நம்ம வேலையார் மட்டும் பேசும்போது அது என்ன டெய்லி ஸ்டேஜில் ஏறிட்டு என்னமோ சொல்றாங்க, ஸ்டேஜில் இருந்து இறங்கினாங்க நான் பேசவே இல்லைன்னு சொல்றாங்களே, இல்ல அது பழக்க தோஷம். அவங்க எப்பவுமே வந்து இந்துவை பத்தி பேசுறதோ ஒரு மதத்தை பத்தி இழிவா பேசுறது வந்து பழக்க தோஷம். அவனுக்கே தெரியாம ஸ்டேஜில் ஏறினவொடனே தப்பா பேசுறது. ஒரு சின்ன விஷயங்கள் குறிப்பு மட்டும் சொல்ல விரும்புறேன். அந்த குறிப்பு கரெக்டா அவனுக்கு அவங்களுக்குலாம் மண்டல ஏறும்னு நம்பல. திருமாவளவன் நான் சொன்ன கட்ட பஞ்சாயத்து கோஷ்டிகள் என்ன பண்ண போகுது, அவன் பௌத்தங்கிறது நேற்று கூட நான் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் பதிவு பண்ணியிருந்தோம். ஒரு பிசி 400 வருஷத்துக்கு முதல்ல பௌத்த தர்மம் ஆரம்பிக்குது. அது வந்து பெட்டு கௌதம் பெட்டு, அவர் பேர் சித்தார்த்து. அந்த சித்தார்த்துங்கிறவர் இந்து குடும்பத்திலிருந்து பிறந்தவர் தான். நேபாள பக்கத்தில் லும்பினின்னு ஒரு இடத்துல அங்கிருந்து அவரு பிசி 400 பிறந்து அந்த மதத்தை பரப்பிச்சு உலக மதத்தை முழுக்க பரப்பிக்காரு. அதே நேரத்தில் நீங்க நம்மளோட நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க ஜாவேத் அலி ஒரு முக்கியமான ஆள் இருக்காரு, அசோக் பால் ஒருத்தர் இருக்காரு, அவர்களும் ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா சிவன் குள்ள கேலா பருவத்திலோ இல்ல நேபாள் பகுதியிலோ சில கிடைச்ச கல்லுகள்ல இருக்கிற பெயிண்டிங் குள்ள வயசு பாத்தீங்கன்னா 10,000 BC சொல்றாங்க. சோ ஏகக்குறைய இந்த ஏகக்குறைய 8,900 முதல சிவன்குள்ள அந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. ஏழுமலையனோட ப்ரூஃப்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இவர் வந்து நாங்க இப்ப அவரும் இப்ப நீங்க ஜெயன் தர்மம்னு எடுத்துட்டீங்களா, இல்ல பெட்டு பௌத்த தர்மத்தையும் எடுத்துட்டீங்கன்னா அது கூட வழிபாடுகள் வந்து இந்து வழிபாடுல இருந்து ஆரம்பிச்சது. இதே மாதிரிதான் சிக்கிசமும், சிக்கும் நம்ம இந்து வழிபாடோட ஒரு போர்படையின்னு ஒண்ணு போட்டு அதுக்கப்புறம் சிக்கிசம் வந்துருது. அது மாதிரி நம்ம இந்து மதத்துல இருந்து பல மதங்கள் உருவாகி இருக்கிறது. அதுல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து மாற்றம் இருக்கு. ஏன்னா இந்து வந்து மற்ற மதங்கள் மாதிரி ரொம்ப இதுதான் பண்ண அந்த மாதிரி கட்டுப்பாடு வைக்கிறது இல்லை. உனக்கு இருந்த பல கோடிகள் தெய்வம் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பல கோடிகள் இருக்கலாம், இன்னும் பொதுவான தெய்வம் நீங்க உருவாகினாலும் தப்பு கிடையாது. இது மாதிரி ஜெயன் புத்த இதெல்லாம் இந்து தர்மத்திலிருந்து உருவாகின ஒரு மதத்துக்குள்ள கோவிலோ கும்பிடுற இடத்தோ இந்து தர்மமே போய் அழிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம். நல்லா பாருங்க, 2000 நீங்க 1000 வந்து முகலாய், 1000 800 வந்து முகலாய் இருந்தாங்க, அதுக்கப்புறம் 2200 வந்து பிரிட்டிஷ் இருந்தாங்க. இந்த 1000 எந்த விஷயங்களும் இந்து கோவில் கெட்டணும்னு பல வேற ஏதாவது மதத்துக்குள்ள கோவிலை கெட்டுறதுக்கு அரசாங்கம் வலுவை பண்ண முடியாது. இன்னைக்கு பாபரி மசூதி நடந்ததுன்னா அதுவும் இந்த 1992 தான் நடந்திருக்கே தவிர, அதுக்கு முதல்ல நீங்க நம்ம கோயிலை காப்பாத்துறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இந்து தர்மத்தை பொறுத்த அளவுக்கு சிவன் கோவில் அது ஆப்கானிஸ்தான்லயோ இல்ல ஸ்ரீலங்காலயோ இல்ல மத்திய இடத்துலயோ இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலை காப்பாத்துறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கிற காலத்துல இந்து தர்மம் போய் இன்னொரு இடத்துல போய் கோயிலை உடைக்கிறதோ இல்ல அதுல கெட்டி வேற நம்மளோட சிவன் கோயிலோ இல்ல ஏழுமலையின் கோயில் எல்லாம் கெட்டுறது வாய்ப்பு கிடையாது. சிம்பிளான விஷயம், திருமாவளவன் உங்களோட ஸ்டேட்டஸோட ரொம்ப ஜாஸ்தி விஷயத்தெல்லாம் நீங்க பேசுறீங்க. மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி பேசுற, நீ திருப்பதி ஏழுமலையின் கோயிலை பத்தி பேசுற, கொஞ்சமாக உனக்கு கூறு இருக்கா? சரி, இங்க இப்ப நாங்க எல்லாம் நிறைய கோயில் எல்லாம் கட்டணும்னா இங்க எந்த இருக்கு, நெல்லையப்பர் கோயில் இருக்கு, சங்கர நாராயண கோயில் இருக்கு. நீ நேற்று ஒரு பதிவு பண்ண மாதிரி சிம்பிளான விஷயம் சொல்லிக்கிறேன், உன்னால முடிஞ்சா ஏதாவது ஒரு சின்ன கோயில், நீங்க இந்த பெரிய கோயில் சிவன் கோயில் இந்த பெருமாள் கோயிலை பத்தி எல்லாம் நீ ரொம்ப பேச வேண்டாம், ஏதாவது ஊர் பக்கத்துல ஏதாவது சின்ன கோயில் பக்கத்துல நெருங்க முயற்சி பண்ணா கூட அதுக்குள்ள விளைவுகள் திருப்பி பாரதிய ஜனதா கட்சி வந்து மதவாத கட்சின்னு என்னைக்கும் யாரும் சொல்லப்படாது. அதுக்குள்ள விளைவுகள் எல்லாரும் சந்திக்க வேண்டியது இருக்கும். வீணா இப்ப கட்சி வந்து சாதாரண டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் அரசியல் பேசிட்டு இருக்காங்க. தயவுசெய்து உன்னோட முயற்சியில மணிசங்கர் ஐயா மாதிரி ஒரு முயற்சி இப்ப அவர் நமக்கு எப்படி பண்ணிட்டு இருக்காரோ அந்த மாதிரி முயற்சியில எங்களை வந்து வேற குறுக்கு பாதையில ஆட்சிக்கு வர விட்டுறாத. இதோட சொல்லிக்கிறேன், உங்களுக்கு உன்னால முடிஞ்சா சுரேசன் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தை முடிவு பண்ணு, உன்னால எவ்வளவு ஆளுக்களை கூட்டிட்டு வர முடியுமோ கூட்டுவா, எந்த ஊர்ல எந்த கோயிலை கழுவி வைக்க போறியோ அந்த கோயில் இடத்து மட்டும் சொல்லி தாராளமா. அது திருநெல்வேலியில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தமிழ்நாடு தவிர நீங்க எங்கும் போக முடியாது. உனக்கு ஸ்ட்ராங்கான இடம் எங்க இருக்கோ அதை மட்டும் சொல்லு, அங்க வந்து கண்டிப்பா அங்க சந்திப்போம். வாய்ப்பு கொடுத்தது, வாய்ப்புக்கு இல்லை.